ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாம்ஸ் கு வீடியோ பார்க்க வந்த நேருக்கும் ரொம்ப நன்றிகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரானேட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி கிரேனடோட டேமேஜ் ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கிரேனேட் வெடிக்கிற பிளேஸில் இருந்து ஜீரோ டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நாகார்கில் ஆகிடுவீங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் மீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா மீடியம் டேமேஜ் ஆகும் ஐ மீன் பாதி பிளட்டு போகும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் டு டென் மீட்டருக்குள்ளே இருந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ டேமேஜ் தான் ஆகும் ஹவு டு த்ரோ கிரேனேடு கிரேனேடை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபயர் பட்டன் அழுத்தி பிடிச்சி எந்த இடத்துல த்ரோ பண்ணணுமோ த்ரோ பண்ணுங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக அடிக்க வருவீங்க ஸோ தட் நான் அதை சொல்ல போகிறதில்ல எந்த மாதிரி கிரேனேடை த்ரோ பண்ணால் எஃபிஷியண்டாக இருக்கும்னு சொல்ல போகிறேன் இது இந்த கிளிப்பை பாருங்கள் நான் கிரனேடு த்ரோ பண்ண போகிறேன் பட் எப்படி த்ரோ பண்ணுறேன்னா என்னோடய ஃபுல் பாடியும் ஓப்பனில் வந்துருச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் கிரனேடு த்ரோ பண்ணிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு ஈஸியாக நாக்க வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி த்ரோ பண்ணாதீங்க வேறு எப்படி த்ரோ பண்ணணும்னா ஜஸ்ட்டு வாழைக்கு பண்ணி ஃபுல்லாக ஹைட் ஆகிட்டு ஜஸ்ட்டு பீக் பண்ணி அப்புறம் நேடு த்ரோ பண்ணும் அப்படி த்ரோ பண்ணிங்கன்னா எனிமிக்கு நீ மோஸ்ட்லி தெரிய மாட்டிங்க அப்படியே தெரிஞ்சாலும் உங்களோட ஹேண்டு மட்டும்தான் லைட்டாக தெரியுமே தவிர உங்களுக்கு ஃபுல் பாடி தெரியாது எனிமினாலும் உங்களை நாக்க வைக்க முடியாது இன்னொன்று பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விண்டோ வழியாக நேடு த்ரோ பண்ணும்போது விண்டோவில் பட்டு உள்ளே போய் நேடு பிளாஸ்ட் ஆகிற மாதிரி த்ரோ பண்ணுங்க ஏன்னா நீ ஸ்ட்ரைட்டாக விண்டோவில் த்ரோ பண்ணிங்கன்னா அது பிச்சாகி ரொம்ப தூரம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ விண்டோவில் பட்டு சைடில் போகிற மாதிரி த்ரோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாவ் குக் தென் த்ரோ நீங்கள் நேடு குக் பண்ணிட்டு அப்புறமா த்ரோ பண்ணுங்கள் அப்படி குக் பண்ணாமல் த்ரோ பண்ண ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் குக் பண்ணாமல் த்ரோ பண்ணுங்க பட் எனிமே எஸ்கேப் ஆயிட்டான் அது ஏன்னு கேட்டிங்கன்னா எனிமைக்கு நேரோடய சவுண்டு கிளியராக கேட்டிருக்கும் ஸோ தட் அவன் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படி எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களோடய நேடு இனிமே ரீச் ஆன உடனே வெடிக்கிற மாதிரி குக் பண்ணி கரெக்டாக டைமிங் பார்த்து த்ரோ பண்ணிங்கன்னா இனிமேல் நாக்காயிருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ பட்டன் நேடு இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஜெயரோ பிளேயர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஐ பட்டனை யூஸ் பண்ணி எப்படி நேடு போகிறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த பாறைக்கு பின்னாடி இருக்கேன் பட் அந்த ஷேக்குள்ளே நேடு த்ரோ பண்ணணும் பட் நான் ஓப்பனில் போக முடியாது ஏன்னா மேபி ஓப்பனில் போனால் இனிமேல் அடிச்சுருவேன் அதனால் என்ன பண்ணுன்னா ஐ பட்டனை யூஸ் பண்ணி நேடு த்ரோ பண்ணணும் முன்னாடி இருக்க இந்த ப்ரோக்கன் வால் கிட்டே யாராவது உட்காந்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி பீக் பண்ணிவிட்டு உங்கள் ஐ பட்டன் நான் இந்த மாதிரி டவுன் பண்ணி நேட தூக்கி வீசினீங்கன்னா கரெக்டாக அங்கே லேண்ட் ஆயிரும் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வால் இருக்குது ஸோ நான் என்னோடய நேடு எங்கே லேண்ட் ஆகுன்னு எனக்கு தெரியாது அந்த டைமில் நீங்கள் ஐபாலை யூஸ் பண்ணி எந்த இடத்துல லேண்ட் ஆகுதுன்னு பார்த்து உங்களோட நேடை கரெக்டாக போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கன் நேடு மோஸ்ட்லி இந்த சுச்சுவேஷன் எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ப்ளூ பில்டிங்கில் ஸ்குவாட் இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜில் இருப்பீங்க ஐ மீன் இந்த கடல் பக்கத்தில் இருப்பீங்க பட் உங்களால் இங்கேருந்து நேட கனெக்ட் பண்ண முடியாது நீங்கள் தான் த்ரோ பண்ணாலும் அது பக்கத்தில் தான் போய் விழுகுமே தவிர மேலே டாப்பில் உங்களால் நேடு கனெக்ட் பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருப்பீங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா உங்களோட பிளேஸை ஸ்மோக்கால் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க ஸ்மோக் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஸ்மோக்குள்ளே வந்து நேடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ஸோ இப்போ வந்து நேடு வந்து வெடிச்சது பார்த்திங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மோக் அண்ட் நேடு ஸ்மோக் போட்டு என்னிமிக் தெரியாது ஸ்மோக்குள்ளே வந்து நீ நேடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் சேம் மெத்தட் தான் இந்த ஸ்கூலில் ட்ரை பண்ண போகிறோம் ஆப்போசிட் பில்டிங் நேடு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பிளேஸில் ஸ்மோக் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க அதுக்காக அந்த ஸ்மோக்குள்ளே போயிட்டு நேடு திரும்ப பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னமைக்கு தெரியாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபிபி நேடு நீ நேடு போடும்போது டிபிபிலேருந்து நேடு போகிறத விட எஃபிபிலேருந்து நேடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த மாதிரி குட்டி சின்னதாக ஹோல் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி சின்ன ஹோல்கள் நீ நேடு த்ரோ பண்ணணும் அப்படின்னா எஃபிபி மாற்றிட்டு த்ரோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஹவு டு த்ரோ லாங் டிஸ்டன்ஸ் நேடு நேடு எப்படி ரொம்ப தூரத்துக்கு வீசுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீ வீசினீங்கன்னா நார்மலாக வீசுறதை விட ஒரு டுவெண்ட்டி மீட்டர் அதிகமாக நாளில் வீச முடியும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேடு நின்னடத்துல இருந்து வீசியாச்சு அந்த இடத்துல போய் நான் காரை பார்க் பண்ணிடுறேன் அதை விட கொஞ்சம் லாங்கா த்ரோ பண்ணணும்னா வேற ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஓடி வந்து த்ரோ பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக வீசுறத விட ஒரு டுவெண்ட்டி மீட்டர்ஸ் தாண்டி போய் விழுக்கும் இது இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இந்த செவத்துக்கிட்ட நின்று நான் த்ரோ பண்ணுறேன் சேம் அதே மாதிரி என்னோடய கார் கொண்டு போய் அங்கே பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டு பின்னாடி இருந்து ஓடி வந்து த்ரோ பண்ண போகிறேன் நின்றுட்டு த்ரோ பண்ணதை விட ஓடி வந்து த்ரோ பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி மீட்டர்ஸ் லாங்கில் போய் விழுந்துட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் லாங்காக லாங் டிஸ்டன்ஸில் நேற்று த்ரோ பண்ணணும் இந்த ஓடி வந்து ஜம்ப் பண்ணி நேடு போடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அப்புறம் எதாவது ஷேக்குள்ளே இருக்கும்போது அந்த இதுக்கெல்லாம் கரெக்டாக செட் ஆகாது இது பார்த்திங்கன்னா ஓப்பனில் ரொம்ப தூரத்தில் இனிமேல் இருக்காங்க ஓப்பனில் படுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்க்கு நேடு த்ரோ பண்ணலாம் ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த செகண்ட் ஃப்ளோர் படிக்கட்டுக்கிட்ட மட்டும் எளிமே வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க மோஸ்ட்லி எல்லா நேரும் அங்கே தான் போடுவாங்க கண்டிப்பாக கருவிங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேம் ஸ்கூல் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த இடத்துல வந்து ஜம்ப் பண்ணி அப்படியே லைட்டாக ஜாஸ்டிக்கு நவுற்றி இந்த இடத்துல நின்றுட்டு பீக் பண்ணி த்ரோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேர் த்ரோ பண்ணி இனிமேல் கில் பண்ணலாம் ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் மோடில் பார்த்தீங்கன்னா நேடுக்குன்னு ஒரு தனி ட்ரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை போயிட்டு நீங்கள் டெய்லியும் கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிராண்டட் மாஸ்டர் ஆகிடலாம் ஓகே ப்ரீன்ஸ் வீடியோவோட கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட் அண்ட் த்ரோ நேட்டு த்ரோ பண்ணும்போது ஹைட் ஆகி அப்புறம் த்ரோ பண்ணுங்கள் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குக் த்ரெண்ட் த்ரோ நேடு குக் பண்ணிட்டு எந்த டைமில் கரெக்டாக த்ரோ பண்ணால் இனிமிகிட்டு ஆகி வெடிக்குமோ அந்த டைமில் த்ரோ பண்ணுங்கள் தேர்ட் ஒன்று எஃப்ஐபி நேட் நேடு மோஸ்ட்லி யூஸ் பண்ணும்போது எஃப்இபில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும் உங்களால் ஈஸியாக நேடை கனெக்ட் பண்ண முடியும் ஃபோர்த்து ஒன் பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்க்கு எப்படி நேடு த்ரோ பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் அண்ட் நேடு ஸ்மோக் போட்டு அதுலேருந்து நேடு த்ரோ பண்ணுறது இந்த வீடியோவோட ஃபுல் க்ரெடிட் பார்த்தீங்கன்னா என்னோடய கிளவுண்ட் ஸ்குவாட் அண்ட் மை பிரதர்ஸாக போய் சேரணும் அவங்க அப்படி தான் சொல்ல சொல்லியிருக்காங்க ஜோக்ஸ் சப்பார்ட் சீரீஸ்லேயே என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லால் மேக் பண்ணியிருக்க முடியாது ஸோ ரொம்ப 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 ரியல் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நம்ம சேனலோட சப்போர்ட்டர்ஸ் உங்களோட ஒவ்வொரு கமெண்டும் மோட்டிவேட் மீ லார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதே சப்போர்ட்டை எப்போ கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு பப்ஜி ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி இன்னும் பல வீடியோஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான விடல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிளவு